வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற சக்தி சிரச டிவி ஒன் நிவாரண யாத்திரைக்கான நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற பணிகள் தற்போது மும்முரமாக துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிவாரண யாத்திரை பொருள் சேகரிப்பு பணி இரவு பகல் பாராமல் இன்று நள்ளிரவு 12 மணி வரையும் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு 2 பிரேபு பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை காரியாலயத்தில் உள்ள நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நிலையத்துக்கு நிவாரணப் பொருட்களுடன் மக்கள் வருகை தந்த காட்சிகளை இவை. ඉහලින්ම ඉන්නේ පළවෙනිම ඉන්නේ සිරස අපි මම සිරස ගැන විශ්වාස කරනවා මේක අවංකවම කරන සේවයක් කියලා ඒ නිසා තමයි දෙන්නේ මේ වගේ වෙලාවක අපේම ජනතාව තමයි මේ අසරණතාවයට පත් වෙලා තියෙන්නේ ඉතින් ඒ අපේ යුතුයකමක් තමයි ඒගොල්ලන්ට උදව් කරන එක අපි සිරසෙන් තමයි මේක මුලින්ම දැනගත්තේ දැනගත්ත ගම අපිට කරන්න පුළුවන් වෙච්ච උපරිම දේ අපි කළා ඉදිරියටත් තව මොනවාරි දෙයක් කරන්න තියෙනවා නම් අපි ඒක සිරස වෙනුවෙන් අපේ ජනතාව වෙනුවෙන් අපි කරනවා ඉතින් සතුටින් මේ වගේ වෙලාවක උදව් කරන්න ලැබිච්ච එක ගැන பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவும் சிறுச சக்தி டிவி ஒன் நிவாரண யாத்திரைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தார். தாத்தாக்கே மரணே வில அவருது நமக்கு வேணும் இது ஏ வேணும் அப்ப உற்சவக் தந்தை உயிரிழந்து 9 வருடங்களாகின்றன. அதனை முன்னிட்டு சிலருக்கு உதவுவதற்காக நாம் தீர்மானித்திருந்தோம். எனினும் தேவை கருதி வழங்குவதே சிறந்தது என தோன்றியது. சிரச ஊடகம் நாட்டின் தேவைக்கேற்பவே செயற்படுகின்றது. கடந்த காலங்களில் வறட்சி காலத்திலும் தற்போது உடனடியாகவும் முன்னின்று அரசாங்கத்தினால் மேற்கொள்ள வேண்டியதை தனியார் நிறுவனமாக இருந்து முன்னெடுப்பதையிட்டு நான் பெருமைப்படுகின்றேன். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மக்கள் இவ்வாறு உதவுவது மகிழ்ச்சியாக உள்ளது. உதவ வேண்டும் என்று என்னுடைய மகளே கூறினார். அவர் சேமித்த பணத்தையும் பயன்படுத்தியே இவற்றை கொள்வனவு செய்தோம். இதற்காக உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். ரத்மலானி ஸ்டீன் கலிகத்துக்கும் நிவாரணப் பொருட்களுடன் மக்கள் வருகை தந்திருந்தனர். திபானப கலிகத்தில் உள்ள நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நிலையத்திலும் பெருமளவானவர்கள் பொருட்களை கையளித்தனர். வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன். இது ஒரு மகானின் பொன்மொழி. அதுபோன்று நமது நாட்டில் உள்ள மக்கள் அனர்த்தங்களில் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்களின் தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு கேபிட்டல் மகாராஷா நிறுவனம் எப்பொழுதுமே பின்னிற்கவில்லை. இம்முறையும் கூட வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற மனிதநேய மனிதாபிமான புரட்சியை கேபிட்டல் மகாராஷா நிறுவனம் மக்களின் பூரணமான ஆசீர்வாதம் மற்றும் உதவியுடன் முன்னெடுத்து வருகிறது. 3 இடங்களிலே நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. 1 தெப்பானமில் இருக்கக்கூடிய மது கலேகம், மற்றையது ஸ்டைன் கலேகம். அது மாத்திரமல்லாமல் கேபிட்டல் மகாராஷா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயம் இங்கும் நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற பணிகள் துரிதகதியில் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நிவாரணப் பொருட்களை கையளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது எமது கேபிட்டல் மகாராஷா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்தில் இருக்கின்ற எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவோடு நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் ரவிரகு. கோகுல், எங்களுடைய இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் நடவடிக்கையானது மிகவும் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் எங்களுடைய இந்த நிவாரணப் பொருட்களை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகம், அதேபோல ஸ்டைன் கலையகம் மற்றும் தெபான் அமைவில் அமைந்துள்ள எங்களுடைய கலையகத்திலும் இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்று மாலை அறிவித்ததன் பிரகாரம் நாங்கள் இங்கு வெகுவானவர்கள் வருகை தந்து இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உலர் உணவுப் பொருட்கள் அனைத்தும் தற்போது எங்களிடம் வருகை
வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனை பொதியிடும் நடவடிக்கை ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிவாரணப் பொருட்களானது இன்றிரவு 12 மணி வரை சேகரிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இலக்கம் 45 பிரேப்ரூக் பிளேஸ் கொழும்பு 2 அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்தில் நாங்கள் தற்போது நேரடியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திற்கு எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா வருகை தந்திருக்கின்றார். எங்களுடைய இந்த சமூக பணி தொடர்பில் எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? இது சக்தி சிரச நிறுவனத்தினால் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு பணி. வெள்ளம் மற்றும் மண் சரிவு மற்றும் பல அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது சக்தினால் இந்த நிவாரண பணி ஏற்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் சுனாமியின் பின்பு இந்த மக்கள் உண்மையில் பாரிய ஒரு மாற்றத்தை காண்கிறோம். மக்களாக வந்து சுனாமியின் பின்பு பெருந்தொகையான மக்கள் தருகின்ற ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ கடந்த 4-5 வருடங்களாக ஒவ்வொரு மே மாதமும் இப்படியான அனர்த்தங்கள் இலங்கையில் நடைபெற்று வருவது தொடர்ந்து வருவது. மே மாதத்தின் பொழுது கடந்த 5 வருடங்களாக மே மாதத்தின் பொழுது இந்த அனர்த்தங்கள் தொடர்ந்து இலங்கையிலே நடந்து வருகிறது. ஒரு நார்மல் ரெகுலர் பேட்டர்னாக அமைந்திருக்கிறது. அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் உண்மையில் நிவாரணங்களை மக்களுடன் பெற்று அதை உரிய இடங்களை அளிக்கிறோம் என்றது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் மக்கள் பெருந்தொகையாக வந்து தமது டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் இதோட ரோட்டில் போகின்ற பலரும் வந்து தருவதற்கான முக்கிய காரணம் அதாகத்தான் காணப்படும் என்றால் இங்கு மக்கள் தருகின்ற பொருட்களை ஓர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு இயலாத அளவுக்கு இந்த பொருட்கள் வந்து சேருகின்றன. அதற்கு முக்கிய காரணம் சக்தி சிரசையின் இந்த நிவாரணப் பணியிலே மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் முக்கிய காரணம். எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் தெரிவித்ததைப் போல மக்கள் எம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பால் இங்கு வருகை தந்து அவர்களால் இயன்ற பல்வேறுபட்ட பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு உலர் உணவுப் பொருட்கள், அதே போல போத்தல்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் உட்பட பல்வேறுபட்ட பொருட்கள் இங்கு சேகரித்த வண்ணம் உள்ளன. ஆகவே மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம், உங்களால் இயன்ற பொருட்களை எங்களுடைய ஸ்டைன் கலையகம், அதே போல தெப்பானம கலையகம், அது மாத்திரமின்றி இலக்கம் 45-3 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்திற்கும் வருகை தந்து உங்களால் இயன்ற பொருட்களை இன்று நள்ளிரவு 12 வரை உங்களால் கையளிக்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு இங்கு சேகரிக்கப்படும் இந்த பொருட்கள் அனைத்தும் பொதியிடப்பட்டு நாளை காலை முதல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று விநியோகிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே உங்களால் இயன்ற உதவிகளை எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆமா ரவிரகு, நள்ளிரவு 12 வரை காலக்கேடு இருக்கிறது. மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தமது உறவுகளுக்கான நிவாரணப் பொருட்களை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயம், திப்பானம கலையகம், ஸ்டைன் கலையகத்தில் வந்து வழங்குவதற்கு மக்கள் எங்களுடைய மீது நம்பிக்கை வைத்து நிவாரணப் பொருட்களை கையளித்திருக்கிறார்கள். நாளைய தினம் மக்களின் நம்பிக்கையை ஈடேற்றும் நோக்கிலே சக்தி சிரச TV1 நிவாரண யாத்திரையை வழமை போலவே இனிதையை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.